Hi students, நம்ம இந்த வீடியோல integrals பார்க்க போறோம். Integralsல வந்து நிறைய methods இருக்கு. Substitution, partial fraction, integrating by parts நிறைய இருக்கு. நம்ம இது ஒரு series மாதிரி பார்க்கலாம். First நம்ம இந்த first வீடியோல பார்க்க போறது சிம்பிளா இன்டகிரேஷனை எப்படி ப்ரொசீட் பண்றது அதான் பார்க்க போறோம். இது எல்லாமே அதோட அதுக்கு தேவையான பேசிக் ஃபார்முலாஸ் தான் இங்க காமிச்சிருக்கேன். நாம அப்ளை பண்றதுக்கு முதல்ல நீங்க படிக்க வேண்டியது ஃபார்முலாஸ் தான் x பவர் n அப்படின ஒரு क्वेश्चन இருந்தா x பவர் n + 1 / n + 1 அப்படி நாம எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அது இருந்தா தான் சம்ம நீங்க ப்ரோசீட் பண்ண முடியும் சோ அது மாதிரி தான் எல்லா ரூல்மே 1 ன்றக்கு நீங்க வந்து dx அப்படினு கொடுத்திருக்காங்க இது வந்து x ன் கன்வெர்ட் ஆயிருக்கு அது ஏன் அப்படினா 1 ன்றது வந்து x to the power 0 சோ x பவர் 0 ன்றது வந்து x பவர் 0 + 1 / 0 + 1 அப்படினு எழுதுவாங்க இதோ இந்த ஃபர்ஸ்ட் ரூல் படி So, அதனால தான் இது வந்து என்னன்னு கிடைக்குதுன்னா நமக்கு x பவர் 1 ன்னு கிடைக்கும் டினாமினேட்டர்ல 1 வரும் அப்ப x பவர் 1 ன்றது தான் x ன்னு எழுதுறோம் இன்டகிரேஷன்ல எப்பவுமே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம் அதனால இங்க ஒரு பிளஸ் c வரும் எதுக்காக இந்த c ஆட் பண்றாங்கன்றதை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட இன்டகிரேஷனோட பேசிக் வீடியோ போய் பாருங்க அதுல உங்களுக்கு கிளியரா நான் एक्सप्लेन பண்ணியிருக்கேன் ஓகே சோ இதுதான் ப்ரோசிஜர் இந்த எல்லா சம்மே நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோசீட் பண்ண போறோம் அதே மாதிரி இங்க பாருங்களேன் இப்போ x பவர் 1 by x squared அப்படினு ஒரு क्वेश्चन இருக்குனு வெச்சுக்கோங்களே இது பேசிக்கா இந்த x squared நம்ம மேல எடுத்துட்டு போனும் அப்படினா இது x பவர் minus 2 அப்படினு கிடைக்கும் இங்க வந்து dx ன இருக்கு இதுவும் இதே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி x பவர் n க்கு பதிலா minus 2 இருக்கு அதனால minus 2 plus 1 by minus 2 plus 1 அப்படினு நம்ம எழுதுவோம் இத minus 2 plus 1 அப்படிங்கிறது வந்து minus 1 by minus 1 இப்ப அந்த minus 1 ஐ பாசிட்டிவா மாத்தணும்னா இந்த டேர்ம கீழே கொண்டு வரணும் அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு 1 by x power 1 அப்படி நம்ம எழுதிக்லாம் அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x squared வித் ரெஸ்பெக்ட் டு dx பண்ணும்போது மைனஸ் ஆஃப் 1 by x கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க முடியும் உங்களால இதுல வந்து இன்னொன்னு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n ஓட ஃபார்முலா வந்து n plus 1 by n plus 1 அப்படின்னு நம்ம இங்கே எழுதுறோம் இல்லையா இது எழுதுறதுக்கு இந்த n வேல்யூ வந்து கண்டிப்பா என்னவா இருக்கக்கூடாதுன்றத நீங்க தெரிஞ்சிருக்கணும் n வேல்யூ வந்து டெஃபினட்டா மைனஸ் 1 ஆ இருக்கவே கூடாது n should not be minus 1 ஏன்னா மைனஸ் 1 plus 1 minus 1 plus 1 எடுத்தோம்னா டினாமினேட்டர்ல 0 கிடைக்கும் அப்ப இது வந்து நாட் டிஃபைன் வரும் அதனால மைனஸ் 1 இருந்தா மட்டும் இதை அப்ளை பண்ண முடியாது அதாவது x பவர் மைனஸ் 1 dx அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க 1 by x ன்னு அர்த்தம் 1 by x ஓட டைரக்டோட இன்டகிரேஷனோட ஃபார்முலா வந்து log x இதை வந்து log x plus e எதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா நேச்சுரல் லாக்ன்றதுக்காக போட்டிருக்காங்க ஏன்னா காமன் லாக் நமக்கு நம்ம பேஸ் 10 யூஸ் பண்ணுவோம் இங்கே நீங்கள் இ எழுதாமல் லாக் எக்ஸ்னு எழுதினா கூட உங்களோட ஆன்சர் வந்து கரெக்ட் தான் ஸோ 1 பை எக்ஸ் வந்தால் மட்டும் இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ண முடியாது மற்றபடி இங்கே என்ன நம்பர் வந்தாலும் இதை நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும் இப்போ கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஹோல் ஸ்கொயர்டை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்கா கொஸ்டின் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ இது இன்டகிரேஷன் ஆஃப் முதல்ல ஏ ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்து ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஏக்கு பதிலாக ரூட் எக்ஸ் பிக்கு பதிலாக 1 பை ரூட் எக்ஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்றது 1 பை ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் பண்ணணும் எங்கள் மூணு பேருமே இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள் எப்போவுமே ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் வந்து அது கட் ஆகிடும் ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் வந்து எக்ஸ் தான் இல்லையா அதனால அது கட் ஆகிடும் இந்த ரூட் எக்ஸ் நியூமரேட்டரில் இருக்குது இந்த ரூட் எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது ஸோ அது கட் ஆகிடும் ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் தான் அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இது எக்ஸ் இதில் வெறும் மைனஸ் 2 இதில் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கிடைக்குது இவங்களை வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் இன்டகிரேட் பண்ணோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இன்டகிரேஷன் இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக இவங்களை ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம் அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஒரு தடவை பண்ண போகிறோம் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 2 இன்ட்டு டிஎக்ஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸும் பண்ண போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 1ன்றது என்ன பேட்டர்ன் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 அப்போ எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் 1 பை 1 ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம் மைனஸ் எப்போவுமே கான்ஸ்டன்ட் வந்ததுன்னா வேரியபிள் இல்லாமல் வெறும் நம்பர் வந்தால் நம்பரை தூக்கி வெளியில் போட்டுட்டு வெறும் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பண்ணுங்கள் வெறும் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்ன்றது என்ன நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி எக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா அதனால இதை நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1 பை எக்ஸ் வருது ஸோ இதை மேலே எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 1 ஸோ 1 பை எக்ஸோட டைரக்ட் லாக் என்னன்னு பார்த்தோம் லாக் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதனால இதை நம்ம லாக் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இதை மாடுலஸில் கூட எழுதலாம் ஏன்னா லாகுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் அக்செப்டட் கிடையாதுன்றதுனால தான் அந்த மாடுலஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் சி கண்டிப்பாக போடுங்க அது இன்டகிரேட்டிங்
ரிமைனிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை ஷார்ட் பண்ணிட்டோன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் லாக் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இதே மாதிரி இப்போது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பார்த்தோம், அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக்கோட ஃபார்முலாஸ். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் பண்ணால் சைன் எக்ஸ், அதே மாதிரி சீக்கன்ஸ் ஸ்கொயருக்கு டென். நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா படிச்சிருந்தால் அது அப்படியே ரிவர்ஸில் தான் வரும். இதை ஒரு ஃபார்முலாவை ஸ்டாண்டர்டாக படிங்க, அது அப்படியே இன்னொன்று ரிவர்ஸில் யோசிச்சா கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இதில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் சொல்கிறேன். ஆன்சர் வந்து சீல ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் வரும். இங்கே பாருங்கள் மைனஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் காட் எக்ஸ், மைனஸ் கோசிகண்ட் எக்ஸ். சீல வரும்போதெல்லாம் ஆன்சர் மைனஸில் எடுக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இதில் வந்து மூணு டேர்ம் இருக்குது, மூணு டேர்மே தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 2x ஸ்கொயர் dx ஃபஸ்ட்டு டேர்ம், அடுத்து மைனஸ் த்ரீன்றது கான்ஸ்டன்ட் வெளியில் போட்டுட்டு நீங்கள் இன்டகிரேஷனுக்குள்ளே வெறும் சைன் எக்ஸ் கூட எழுதிக்கலாம், சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு. அடுத்த டேர்ம் ப்ளஸ் ஃபைவை வெளியில் எழுதிட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். இவங்க மூணு பேரை இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கிறதா உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இதில் டூ கூட கான்ஸ்டன்ட்டில் டூ வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம், எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்குது. எக்ஸ் பவர் என்னோட ஃபார்மேட் என்ன, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். அப்போ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், அப்போ டூ ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன்னு எழுதிக்கலாம். மைனஸ் இந்த த்ரீ அப்படியே இருக்கும். சைன் எக்ஸோட இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ், அப்போ இதான் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு தான் நீங்கள் எழுதணும். அடுத்து ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது. ரூட் எக்ஸோட இன்டகிரேஷன் வேல்யூ நம்மக்கிட்ட நான் இங்கே டேரெக்டாக எழுதலை, ஆனால் இப்போ இங்கே ரூட் எக்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்களேன். ஆனால் அதை நீங்கள் டேரெக்டாக கூட படித்து வச்சுக்கலாம். ரூட் எக்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு அர்த்தம். ஏன்னா ரூட்டோட பவர் வந்து ஒன் பை டூன்னு தான் எழுதுவாங்க. அப்போ இதுதான் உங்களோட கேள்வியில் கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிங்க. அப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஒன் பை டூவையும் ஒன்னையும் ஆட் பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் த்ரீ பை டூ பை த்ரீ பை டூ அப்படின்னு கிடைக்கும் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. இந்த த்ரீ பை டூவை நம்ம மேலே எடுத்துகிட்டு போனால் டூ பை த்ரீ அப்படின்னு கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ இங்கே டூ பை த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவர் த்ரீ பை டூ அப்படின்னு எழுதணும். ஸோ எழுதியாச்சு ஃபைனல் வேல்யூ. ஸோ இது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இல்லை அப்படியே ஆன்சர் எழுதிக்கலாம். அப்போ டூ எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். த்ரீ இன்ட்டு காஸ் எக்ஸ் த்ரீ காஸ் எக்ஸ், இங்கே மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் டூ சார் டென் பை த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ பை டூ அப்படின்னு எழுதிட்டு பக்கத்தில் கண்டிப்பாக ப்ளஸ் சி போடுங்க, அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், இப்போ சைன் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை மைனஸ் காஸ் எக்ஸ் நம்ம எழுதிடுவோம். ஒருவேளை சைன் பக்கத்தில் ஏஎக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சைன் த்ரீ எக்ஸ் சாரி சைன் த்ரீ எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைன் எக்ஸ்ன்னு இதை பார்க்கும்போது இது வந்து மைனஸ் காஸ் த்ரீ எக்ஸ்னு ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸ் கூட ஒரு த்ரீ மல்டிப்பிள் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக இங்கே டினாமினேட்டரில் வரும். கண்டிப்பாக இங்கே பை த்ரீன்னு போட்டு தான் நீங்கள் ப்ளஸ் சி பண்ணணும். எக்ஸ் பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் தான், அதை கண்டிப்பாக கீழே எழுத மறக்கக்கூடாது. அதேமாதிரி இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தானே. இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் டூ எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்கன்னா இ பவர் டூ எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் டூ எக்ஸ் கிடைக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டூவாக இருக்கிறதுனால அந்த டூவை நம்ம கண்டிப்பாக கீழே ஒரு தடவை எழுதிட்டு தான் ப்ளஸ்ஸின்னு போடணும். ஸோ இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட்டை வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் இருக்கும்போது நம்ம அதை அப்படியே கான்ஸ்டன்ட் மாதிரி விடவே முடியாது. கண்டிப்பாக அதை இன்னொரு தடவை டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு ரூல். அடுத்த வீடியோவில் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் என்னன்றதை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.